120 கோடி மக்களை எதிர்த்து நிற்க தயாராக கொண்டிருக்கக்கூடிய வெறும் 500,000 மக்கள். ஆனால் அந்த 500,000 ஸ்பார்டன்ஸ்லாம் கிடையாது, அந்த 500,000 நம்முடைய சகோதர சகோதரிகள். அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் தன்னுடைய லாபத்திற்காக ஒரு பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவையே எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவு, தன் கையில் இருக்கக்கூடிய எட்டப்பன் காட்டக்கூடிய ஏகப்பட்ட வேலைகள், அதற்கு சொந்தக்காரராக வீசக்கூடிய அந்த எலும்பு துண்டுக்கு இரையாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நபருடைய பெயர்தான் முகமது மொய்சு. சீன ஆதரவோடு முகமது மொய்சு இந்தியாவை எதிர்க்கிறார், மாலத்தீவு மக்கள் முகமது மொய்சுவை எதிர்க்கிறார்கள். அங்கு நடந்திருக்கக்கூடிய மேயர் தேர்தல்களுடைய முடிவுகள் என்னென்ன, அடுத்து மாலத்தீவினுடைய அந்த ஒற்றை தலைவனுக்கு மாலத்தீவு மக்களை வைத்தே மோடி வைக்கக்கூடிய ஆப்பு என்ன, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். மாலத்தீவு இந்தியாவுக்கு ஒரு கெடு விதிச்சிருக்கு. மார்ச் 15 தான் உங்களுக்கு கடைசி நாள் அப்படின்னு. அந்த கடைசி நாளில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்முடைய இராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு நீங்கள் ஓடுங்க அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்களாம். யாருக்கு யார் எச்சரிக்கை கொடுக்குறாங்க பாருங்க. அது மட்டும் கிடையாது, 88 இராணுவ வீரர்கள் உங்ககிட்ட, நீங்கள் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கக்கூடிய 2 இராணுவ ஹெலிகாப்டர்கள், அதற்கு பிறகு எங்களுடைய வசதிக்காக நீங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த சரக்கு விமானம், இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு மாலத்தீவு சைட்லேருந்து நமக்கு இந்தியாவுக்கு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காகலாம். பாருங்கள், நல்லது செய்ய போய் நமக்கு வந்த விளைவுகள். தண்ணி கொடுத்தது நம்ம தான். அவங்க பாகிஸ்தானோடு அவங்க ஆக்கிரமிப்பு செஞ்ச காலகட்டத்தில் நம்முடைய வீரர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் சுதந்திர போராட்ட தியாகிகளும் அங்கே போய் நின்று மாலத்தீவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது நம்ம தான். இப்படி கொரோனா பீரியடில் கூட தடுப்பூசி கொடுத்தது நம்ம தான். கொரோனா பரவல் ஸ்டார்ட் ஆன சீனா வந்து அப்போ அமைதியாக இருந்தது, ஆனால் அப்போ நம்ம மாலத்தீவுக்கு நம்ம உதவி பண்ணோம். இப்படி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற கதாநாயகனாக மாறிப்போய் இருக்கிறார் முகமது மொய்சு. அவருடைய வைத்திருக்கக்கூடிய தாடியின் அளவு வேண்டுமானால் சிறிதாக இருக்கலாம், அவர் மூளைக்குள் மழுங்கி இருக்கக்கூடிய அவருடைய புத்தி அப்படிங்கிறது சீனாவினுடைய அடிவரடியாக பாதத்தை கழுவக்கூடிய நபராக மாறி போய் நிற்கிறார். சீனா அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாடு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நாடு. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் கட்டி எழுப்பிய அழகிய கட்டடங்களை தகர்த்து உடைத்தவர் தான் சீனா அதிபர் ஜி ஜின்பிங். அப்படிப்பட்ட நபரோடு மாலத்தீவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக ஒற்றை நபர் மட்டும் தன்னுடைய குடும்பமும் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதிகாரம் என்னிடத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பெரும் கேவலமான சிந்தனையோடு அவர் சீனாவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். சீனாவுக்கு அவர் போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்ததற்கு பிறகு இந்தியாவை பார்த்து எச்சரிக்கிறார், நாங்கள் சிறிய நாடாக இருக்கலாம், ஆனால் யாரும் எங்களை சிறுமைப்படுத்த முடியாது. யோ, உன்னை யார் யார் சிறுமைப்படுத்தினது? எங்கள் ஊரில் போய் நாங்கள் லட்சத்தீவில் போய் அவர் ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட் தான் போட்டார். உன்னை எதிர்த்து வந்து எந்த இராணுவமும் தொடுக்கலை, உன்னை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கலை, உன்னை வந்து நாங்கள் பாரு இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்னு மிரட்டலாம் இல்லை. உன் நாட்டில் உள்ள பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கல, உன்னுடைய சுற்றுலா தான் உன்னுடைய பெரிய பலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் நாட்டில் ஒரு அழகிய இடங்கள், இந்த மாதிரி 1008 இடங்கள் இருக்குது, அதில் போய் நின்று ஒரு நாட்டினுடைய தலைவன் போய் நின்று ஒரே ஒரு ஃபோட்டோஷூட்டு தான், அந்த ஃபோட்டோஷூட்லேயே ஒரு உன்னோட தீவே காலியே, நீ வச்சிருக்கிறதுக்கு பேர் நாடே கிடையாது, ஒரு தீவு, அந்த தீவு கூட்டத்துக்கான தலைவன் நீ. அப்போ அந்த தீவு கூட்டத்துக்கான தலைவன் பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது அடங்கி பேச வேண்டும், ஆர்ப்பரித்து பேசக்கூடாது. அதுவும் 120 கோடி மக்கள் இருக்காங்க. 120 கோடி மக்களும் அந்த மாலத்தீவில் இருக்கக்கூடிய 500,000 மக்களை தன்னுடைய சகோதரனாக தான் நினைக்கிறாங்க. ஆனால் எதிர்பார்ட்டியா இருக்காங்கல்ல அவங்க கூட, யாரு, மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி, அவங்க என்ன பண்றாங்க, டெமோக்ராட்டிக் பார்ட்டி இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஏன்னு கேட்டா 1/3 அது யாரை சார்ந்திருக்காங்கன்னா இந்தியாவை சார்ந்திருக்காங்க. கல்வி, மருத்துவம், சுகாதாரம், இது எல்லாத்துக்குமே இந்தியா தான் மாலத்தீவுக்கு பங்களிப்பு கொடுத்து விட்டுருக்கு. பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாலத்தீவினுடைய கடற்பரப்பு மட்டும் கிடையாது, மாலத்தீவில் சின்ன சின்னதாக ஆங்காங்கே 150 மேற்பட்ட தீவுக்கு குட்டங்களை ஒன்றிணைத்து அவங்க செய்திருக்கக்கூடிய அழகிய நகரங்களை நம்பி மட்டும்தான் அவங்களுடைய வருமானமே இருக்குது. மீன்பிடி துறைமுகங்களை வச்சு தான், அவங்களுக்கான ஏற்றுமதியை வச்சு தான் அவங்களுக்கான வாழ்வாதாரமே இருக்குது. நீ 3 வேளை சோறு சாப்பிட்ற அப்படின்னா அது 1 வேளை சோறு இந்தியா பட்டுது,
அப்போ உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கலாமா, தப்பு இல்லையா அப்படிங்கிறது தான் மாலத்தீவை பார்த்து கேட்குறாங்க. மூன்று இளம் அமைச்சர்கள் அவங்க இந்தியாவை பார்த்து இஸ்ரேலுடைய அடிவருடின் இந்தியாவை பார்த்து சொல்லியிருக்காங்க, அதுவும் மோடியை பார்த்து சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து உலக நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எடுத்துச்சு. அதுக்கு பிறகு ஃப்ரீ பாலஸ்தீன்கிற கோரிக்கை நியாயமானதுன்னு சொன்ன பிறகு வெளியுறவுத்துறையில் இருந்து பாலஸ்தீனத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், அவர்களுடைய விடுதலை நியாயமானதுன்னு பாலஸ்தீனத்தின் பக்கம் நம்ம உண்டோம். இதெல்லாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முட்டாள அமைச்சர்கள் படித்தார்களா என்பது தெரியாது, ஆனால் படிக்காமலேயே அந்த மூன்று முட்டாள அமைச்சர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்கள பணியிடை நீக்கம் செய்யறது மட்டும் கிடையாது, பணியிலிருந்தே தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிறதா மாலத்தீவு மக்களுடைய எண்ணப்பாடு. இதெல்லாம் நம்ம சொல்லலை, அங்கே போய் தேர்தல் நடந்துச்சு, மேயர் தேர்தல் நடந்துச்சு மாலையில். அந்த மாலையில் நடந்த தேர்தலில் ஆளக்கூடிய முகமது மொய்சூனுடைய கட்சி தானே ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா அது அவங்க ஆட்சியில் உக்காந்துட்டாங்க நவம்பர் மாதம், அதற்கு பிறகு அந்த இது இப்போ நடக்கக்கூடிய மேயர் தேர்தலில் அவங்க ஜெயிச்சிருக்கணும்ல, தோற்று போயிட்டாங்களே. அப்போ மாலத்தீவில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க, இந்தியாவின் பக்கம் ஆதரவு அளிக்கிறாங்க. அவர் என்ன சொல்லி தெரியுமா, அவர் ஆட்சி பீடத்தில் வந்து உட்கார்ந்த முகமது வயசு வெளிநாட்டவர்கள் எல்லாரையுமே வந்து வெளிநாட்டு இராணுவம் எல்லாத்தையும் நாங்கள் வெளியேற்றுவோம், அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. தன்னுடைய நாட்டில் வெளிநாட்டுக்காரங்க இருக்கக்கூடாதுங்கிறதுல மக்கள் தெளிவாக இருந்தாங்க. ஆனால் நீ சீனாவை வெளியேற்றுறதை விட்டுவிட்டு, உலகத்தையே கடனாளி ஆக்கி கொண்டு இருக்கக்கூடிய சீனாவை வெளியேற்றுவதை விட்டுவிட்டு, இலங்கையை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய சீனா, அவங்களுடைய துறைமுகத்தை ஆக்கிரமித்த சீனா, பாகிஸ்தானை திவாலாக்கிய சீனா, கடன் கொடுத்து அந்த நாட்டை வந்து ஆக்கிரமித்த சீனா, அப்படிப்பட்ட சீனாவை வந்து இன்னைக்கு தலையில் தூக்கி வச்சாடுறாங்க. நம்ம மற்றவங்களுக்கு அண்டை நாடுகளோடு நட்புறவை மட்டும்தான் இருக்கிறோம், அவங்கள அடிமைப்படுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல. அது நம்முடைய மன்னர் காலத்தில் இருந்து நடந்த விஷயங்கள், எல்லா நாட்டையும் கைப்பற்றுவோம். ஆனால் கைப்பற்றியதற்கு பிறகு அந்த நாட்டு தலைவனையும் அந்த பீடத்தில் உட்கார வச்சு, நீ எனக்கு கீழே அந்த ஆட்சியை செய்யி, நான் சிறந்த கல்வி கொடுக்குறேன், நான் சிறந்த பொருளாதாரம் கொடுக்குறேன், நான் சிறந்த ஐடியாஸ் கொடுக்குறேன், அதை வச்சு இந்த நாட்டை டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நாடுகளை கைப்பற்றுவது நம்முடைய நோக்கம் அல்ல, அந்த நாட்டினுடைய தலைவனோடு நட்புறவு பாராட்டி அந்த நாட்டு மக்களையும் செழிக்க வைப்பது மட்டுமே இந்தியாவினுடைய தார்மீக உரிமையும் கடமையுமாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. என்ன, இவன் உலகத்தை நேசிப்பவன், உலகத்தினுடைய வளர்ச்சிக்காக இருப்பவன். அதனாலதான் தமிழன உலகத்தினுடைய நாற்றங்கால் அப்படிம்போம். அதனாலதான் தமிழர் புத்தாண்டு அப்படிங்கிறதே தமிழ் இன்னைக்கு மறந்துகிட்டு நாய் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் நாடோடியா. தமிழர் புத்தாண்டு வந்து தை முதல் நாள் தான் தமிழர் புத்தாண்டுங்கிறதே இவனுக்கு தெரியல. இப்படிப்பட்ட கேவலமானவனா இவன் இருக்கான். உலகத்திலேயே மூத்த குடி நீதாண்டா அப்படின்னு சொன்னா வந்து எனக்கான ப்ரூஃப் கொடு அப்படின்னு கேட்பான். ஆனா 600 வருஷம் வரலாறு வச்சுக்கிட்டு உலகத்திலேயே நான் தான் பெரிய ஆள்னு அமெரிக்காக்காரன் சொல்றான். ஆனா அதையும் கேட்டுட்டு பல்லு எழுச்சிட்டு நம்ம வயலுக்கு திருவாங்க, அது வேற விஷயம். இது இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில நம்முடைய இந்திய நிலப்பகுதிகள் எல்லாமே வந்து மாலத்தீவுக்கு இப்போ என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாலத்தீவினுடைய இளம் அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசின உடனே கூட்டு கண்டனமும் தெரிவித்தாங்க நம்ம சைடில் இருந்து. அதற்கு பிறகு மாலத்தீவு வந்து தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான வார்த்தைகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்தியா சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்கு. ஆனால் மாலத்தீவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால மேயர் தேர்வில் ஜெயிச்சாங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு சிங்கிள் ஃபோட்டோ ஷூட்டு ஒட்டுமொத்த மாலத்தீவினுடைய சுற்றுலாவும் காலி. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, மாலத்தீவினுடைய அந்த சுற்றுலாவில் வந்து ஈஸ் மை ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறவங்க, நம்ம இந்தியாவிலேருந்து மாலத்தீவுக்கு போகக்கூடியவங்க தன்னுடைய மாலத்தீவுக்கான அந்த ட்ரிப்பு பயணம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்தியர்கள் யாரும் போக விரும்பலைங்கும் போது எதுக்கு அதை போய் புக் பண்ணிக்கிட்டு, அதே வேணாம் போ, அந்த கண்ட்ரியை தூக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. இப்போ லட்சத்தீவு பக்கம் எல்லோரும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு புறம். இப்போது இந்த மூணு அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது, சிறிய நாடு சிறுமைப்படுத்த முடியாது அப்படின்னு பேசினது, இந்த பேச்சுக்கெல்லாம் சொந்தக்காரர் முகமது மைசூர் மட்டும்தானே தவிர வேற யாருமே பொறுப்பு கிடையாது. மாலத்தீவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அப்பாவி மக்கள், அவர்களுக்கு ஆதரவாக இந்தியா இருக்கணும். அதே நேரத்தில் இப்போ ஆட்சி பீடத்தில் உட்காந்துருக்காருல, அவரை தூக்கி எறியக்கூடிய காலமும் வெகு விரைவில் வரும், அதுவும் அந்த நாட்டு மக்களாலேயே அது நடத்தப்படும் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா அது நமக்கு பழக்கமும் கிடையாது. அதே நேரத்தில் வந்த சண்டையை விடவும் மாட்டோம், வாடா வந்து பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதனால் மாலத்தீவு ஒரு நாடே கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தீவு. அந்த தீவு கூட்டத்திலிருந்து பேசக்கூடிய ஒரே ஒரு நபர் அந்த மக்களுக்கு எதிராகவே பேசிக் கொண்டிருக்கிறார். அதை அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அந்த நபரை வந்து நாட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க. அவர் சீனாவில் அகதியாக வாழ்வதற்கான நாட்கள் அப்படிங்கிறது நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இப்படிப்பட்ட சூழலில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் உண்மையான நிகழ்வாகவும் நாளைய தினம் நடந்தேறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. இனிய தமிழர் திருநாள் தை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.